இங்கே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மத்திய சென்னை மாவட்டத்தின் சார்பில் நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுகளை பங்கேற்பது என்பது மகிழ்ச்சி அடைகிறேன். இங்கே 25 லட்சம் ரூபாய் பெருமான செக் என்னிடம் பெறப்பட்டது. நம்முடைய கட்சியின் சார்பில் வீடு வீடாக சென்று மக்களிடம் திரட்டிய நிதி அந்த நிதி என்பதை அறிவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். நம்மை பொறுத்த வரைக்கும் இது பணம் சம்பந்தப்பட்ட ரூபாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அல்ல. இது செங்கோடு இயக்கத்தின் மீது நம்முடைய மக்கள் வைத்திருக்கக்கூடிய மகத்தான நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறது என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். இந்த நிதி என்பது இங்கே வியர்வை சிந்தி உழைக்கக்கூடிய நம்மை சுற்றி இருக்கக்கூடிய ஏராளமான உழைப்பாளி மக்கள் அவர்களுக்கு கடுமையான முறையில உழைத்து சம்பாதித்த அந்த தொகையில் இருந்து, அதே போல சிறு கடை உரிமையாளர்கள் அவர்களுக்கு கடுமையாக உழைத்து சம்பாதித்த அந்த தொகையில் இருந்து நமக்கு அளித்திருக்கிறார்கள். அவர்கள் நமக்கு நிதி அளிப்பது என்பதை, மார்க்சிஸ்ட் கட்சிக்கு நிதி அளிப்பது என்பதை தன்னுடைய ஒரு அரசியல் கடமையாக கருதுகிறார்கள் என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். உண்மையிலேயே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிதியை பெறுவதற்காக வீடு வீடாக, வீதி வீதியாக, அலுவலகம் அலுவலகமாக, கடை கடையாக ஏறி இறங்கிய நம்முடைய கட்சியினுடைய மகத்தான தோழர்கள் அனைவருக்கும் நான் மிக முக்கியமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதே போல நம்முடைய கட்சிக்கு நிதியளித்த அனைத்து தரப்பினருக்கும் பெரும் மகிழ்ச்சியையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். செங்கோடு இயக்கத்திற்காக இந்த நிதியை வழங்கி என்பது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. அதே போல இங்கே வரையிலிருந்து அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து தோழர்களுக்கும், குறிப்பாக நாள் முழுவதும் உழைத்து களைத்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரும், உழைத்து களைத்திருந்தாலும் அதையும் பொருட்படுத்தாமல் வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும், குறிப்பாக எனது அன்புக்குரிய சகோதரிகளுக்கு, அவர்கள் நாள் முழுவதும் உழைத்து விட்டு வீட்டு வேலைகளையும் செய்துவிட்டு அந்த களைத்து இருந்த போதிலும் கூட இங்கு அதையும் பொருட்படுத்தாமல் இங்கே வந்து குழுமி இருப்பது என்பது மிகப்பெரிய மகிழ்ச்சி அளிக்கிறது. எனது பேரன்பை உங்களுக்கு உரித்தாக்குகிறேன். என்னுடைய அருமை சகோதரிகளே, சகோதரர்களே, நாளைய தினம் இந்திய தேர்தல் ஆணையம் 18வது மக்களவை தேர்தலுக்கான தேர்தல் அறிவிப்பை வெளியிட இருக்கிறது. இது ஒரு சாதாரண தேர்தல் அல்ல. குறிப்பாக சொல்ல விரும்புகிறேன், இந்த தேர்தல் என்பது மிக முக்கியமான தேர்தல் என்று குறிப்பிட விரும்புகிறேன். நாம் இந்த தேர்தலிலே எந்த விதமான தவறையும் செய்துவிடக் கூடாது. இந்த தேர்தல் வெறுமனே வாக்குகளை பெறுவதற்கான தேர்தல் மட்டுமல்ல, இந்த தேர்தல் இந்திய தேசத்தை பாதுகாப்பதற்கான தேர்தல் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இந்த தேர்தல் நம்முடைய நாட்டினுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய தேர்தலாக இருக்கப் போகிறது. இந்த நாடு மதச்சார்பற்ற ஜனநாயக நாடாக நீடிக்கப் போகிறதா என்பதை தீர்மானிக்கக்கூடிய தேர்தலாக இருக்கப் போகிறது. முதல் பிரச்சனையாக இந்திய தேசத்தை நாம் பாதுகாக்க வேண்டிய தேர்தல் என்று குறிப்பிடுகிறோம். அப்படியானால் யாரிடமிருந்து பாதுகாக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது? அருமை சகோதரர்களே, சகோதரர்களே, நம் நாட்டிற்கு பல்வேறு தலைமையிலிருந்து வெளியிலிருந்து அச்சுறுத்தல்கள் இருக்கிறது என்பதை அறிவோம். ஆனால் இன்றைக்கு இருந்திருக்கக்கூடிய அச்சுறுத்தல் என்னவென்று சொன்னால், மிகப்பெரிய அச்சுறுத்தல், மிக மிக பெரிய அச்சுறுத்தல் இந்திய நாட்டினுடைய மத்தியில் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய நம் நாட்டினுடைய அரசாங்கமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய 10 ஆண்டு காலம் இந்தியாவை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியிடமிருந்து, அதே போல RSS-இடமிருந்து, அதன் கூட்டாளிகளாக இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளிடமிருந்துதான் இன்றைக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் என்பது வந்திருக்கிறது. நேற்றைய தினம் உச்ச நீதிமன்றம் வெளிப்படுத்திருக்கக்கூடிய அந்த தீர்ப்பிலிருந்துதான் நமக்கு பல உண்மைகள் தெரிய வந்திருக்கிறது. தோழர்களே, பாரதிய ஜனதா கட்சி மிக மோசமான முறையில் இந்தியாவுடைய நாடாளுமன்ற ஜனநாயகத்தை எந்த அளவிற்கு சிறுமைப்படுத்தியிருக்கிறது, சீர்குலைத்திருக்கிறது என்பதை நாம் நமக்கு தெரிய வருகிறது. தேர்தல் பத்திரங்கள் என்று கூறப்படுவதை எதை காட்டுகிறது? தேர்தல் பத்திரங்களை பற்றி பேசுகிற போது அதற்கு முன்னதாக மோடி சொன்னார், இந்தியிலே சொன்னதை நான் இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய தோழரிடம் கேட்டேன், நானும் சாப்பிட மாட்டேன், யாரையும் சாப்பிட விட மாட்டேன். அதாவது நான் ஊழல் செய்ய மாட்டேன், யாரையும் ஊழல் செய்ய விட மாட்டேன் என்ற அர்த்தத்திலே அவர் குறிப்பிட்டார். ஆனால் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய, அம்பலமாக இருக்கக்கூடிய தேர்தல் பத்திரங்கள் எதை காட்டுகிறது என்று சொன்னால், மோடி மட்டுமல்ல, மோடி கட்சியினுடைய அந்த தலைவர்கள் அனைவரும் நிரூபித்திருக்கிறார்கள், இவர்கள் தான் மிகப்பெரிய அளவிற்கு நாட்டுடைய மிகப்பெரிய கார்ப்பரேட் பணத்தை அள்ளி சாப்பிடக்கூடியவர்கள் என்பதை நிரூபித்திருக்கிறார். மொத்தம் 12,000 கோடிக்கும் அதிகமான அந்த விற்பனையாக இருக்கக்கூடிய தேர்தல் பத்திரத்திலே 50%-க்கும் அதிகமாக இந்த பாரதிய ஜனதா கட்சி, குறிப்பாக மோடி அரசாங்கம் சாப்பிட்டிருக்கிறது. நான் சாப்பிட மாட்டேன் என்று சொன்னவர் 50%-க்கும் அதிகமாக சாப்பிட்டிருக்கிறார். இந்த மோடி அரசாங்கம் மக்களை ஏமாற்றியிருக்கிறது, மக்களிடம் பொய் சொல்லியிருக்கிறது. அவர்கள் ஊழலை எதிர்ப்போம் என்று சொன்னார்கள், ஊழலை ஒழிப்போம் என்று சொன்னார்கள். ஆனால் உண்மையில் ஊழல் செய்தவர்களிடமிருந்து மணியை பறித்தார்கள், பணத்தை பறித்தார்கள் என்பதுதான் உண்மை.
அவர்கள் யாரிடமெல்லாம் பசு பயிர் செய்ய வேண்டும் என்று நினைத்தார்களோ அந்த நிறுவனங்களை எல்லாம் மிரட்டினார்கள். எப்படி அமலாக்க பிரிவை ஏறி, சிபிஐ ஏறி, இன்னொரு மத்திய ஏஜென்சிகளை எல்லாம் ஏறி அந்த நிறுவனங்களை மிரட்டினார்கள், அனைவரிடமிருந்தும் பணத்தை பறித்தார்கள் என்கிற விவரத்தை தான் நேற்றைய தினம் தேர்தல் ஆணையம் பகிரங்கமாக வெளியிட்டிருக்கிறது. இந்த முக்கியமான விஷயத்தில் ஒரு குறிப்பிட்ட அம்சத்தை தான் நான் குறிப்பிட்டிருக்கிறேன். மற்றொரு விஷயத்தை இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். நான் உங்களுக்கு, நீங்கள் எங்களுக்கு உதவுங்கள், நான் உங்களுக்கு உதவுகிறேன் என்கிற முறையிலே கார்பரேட் நிறுவனம் கூட்டு களவான தரமாக பணத்தை பறிக்கக்கூடிய அந்த வேலையை தான் மோடி செய்திருக்கிறது, பாஜக செய்திருக்கிறது. மிகப்பெரிய சுரங்க கம்பெனிகள் பாஜகவுக்கு பணத்தை அள்ளி வழங்கியிருக்கிறார்கள். மிகப்பெரிய அனைத்து கட்டுமான நிறுவனங்களும் பாஜகவுக்கு பணத்தை வாரி இறைத்திருக்கிறார்கள். அதற்கு மாறாக அந்த நிறுவனங்கள் என்ன இந்த அரசாங்கத்திடம் இருந்து பெற்றன என்பது முக்கியமானது. உங்களுக்கு ஒரு முக்கியமான உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன். மகாராஷ்டிராவை சேர்ந்த ஒரு நிறுவனம் நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய்களை, அதாவது 914 கோடி ரூபாய்களை பாஜகவுக்கு வாரி வழங்கி இருக்கிறது. 914 கோடி ரூபாயை தேர்தல் பத்திரம் மூலம் வழங்கிவிட்டு மிக விரைவிலேயே இந்த மோடி அரசு பாஜக அரசாங்கத்திடமிருந்து 40,000 கோடி ரூபாய் பெருமான கட்டுமான அந்த கான்ட்ராக்ட் ஒப்பந்தங்களை கைமாறாக பெற்றிருக்கிறது. இதைத்தான் கூட்டு களவாணித்தோம் என்று நாம் சொல்கிறோம். நான் இன்னொரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்லி சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஒரு மிகப்பெரிய பயங்கரமான துயரமான சம்பவம் ஒன்று உத்தரகாண்ட் மாநிலத்திலே நடந்தது. அங்கே சுரங்க சாலை என்பதை கோட்டிக் கொண்டிருந்த போது அந்த சுரங்கத்திலே 41 தொழிலாளர்கள் சிக்கிக் கொண்டார்கள். அந்த சம்பவம் உங்களுக்கு நினைவிருக்கும். அருமை நண்பர்களே, அந்த சுரங்க பணியை செய்வதற்காக ஒப்பந்தம் எடுத்த அந்த நிறுவனம், மிகப்பெரிய கார்பரேட் நிறுவனம் பாஜகவுக்கு 100 கோடி ரூபாய்களை வாரி வழங்கி இருக்கிறது. அந்த விபத்து நடந்ததற்காக அந்த நிறுவனத்தின் மீது எந்த நடவடிக்கையும் மோடி அரசு எடுக்கவில்லை. அந்த உத்தரகாண்ட் சுரங்கத்திலே சிக்கிக்கொண்ட 41 தொழிலாளர்களை மீட்பதற்காக நாளே ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருந்த சமயத்திலே, யாராலும் மீட்க முடியாத அந்த சமயத்திலே, ஒரு எலி வரை சுரங்க தொழிலாளி என்று சொல்லக்கூடிய ஒரு தொழிலாளியை அனுப்பினார்கள். அவரது பெயர் வக்கீல் ஹசத், டெல்லியைச் சேர்ந்தவர். அந்த வக்கீல் ஹசத் என்ற அந்த தொழிலாளி அவர்தான் நாளே இயக்கும்படியாக அந்த தொழிலாளர்களை பாதுகாத்தார். ஆனால் அந்த தொழிலாளிக்கு கைமாறாக மோடி அரசாங்கம் டெல்லியில் ஆளக்கூடிய மத்தியில் ஆளக்கூடிய மோடி அரசாங்கம் என்ன செய்தது தெரியுமா? டெல்லியில் இருக்கக்கூடிய அவர் வீட்டை புல்டோசரை கொண்டு இடித்து நொறுக்கியது. இதுதான் அந்த தொழிலாளிக்கு மோடி அரசாங்கம் கொடுத்த பரிசு. மோடி அரசு, உங்களுக்கு வெட்கமாக இல்லையா? நீங்கள் கைமாறு பெறுவதற்காக பணத்தை பெற்று அந்த நிறுவனங்களுக்காக குண்டு களவாணத்தனம் செய்து ஏராளமான சலுகைகளை வாரி வழங்கியிருக்கிறார்கள். ஆனால் தொழிலாளர்களுக்காக நீங்கள் என்ன செய்தீர்கள்? அவர்களுக்கு நீங்கள் கொடுத்ததெல்லாம், நாட்டுடைய வேறுபாடு மக்களுக்கு நீங்கள் கொடுத்ததெல்லாம், கைமாறாக கொடுத்ததெல்லாம் வெறும் பட்டினி, பஞ்சம், பசி என்ற அந்த பட்டினியை தான் நீங்கள் வழங்கியிருக்கிறீர்கள். இந்த அதனால்தான் நாம் தெளிவாக சொல்கிறோம், மோடி அரசாங்கம் என்பது கார்பரேட்டுகளுக்கு ஆதரவான அரசாங்கம். இந்த கார்பரேட்டுடைய ஆதரவான அரசாங்கமானது இந்த நாட்டினுடைய ஏழை எளிய மக்களுக்கு பெரும் கார்பரேட்டுகளிடமிருந்து பணத்தை வாங்கி கொண்டு அந்த கார்பரேட் நிறுவனங்களுக்காக ஏழை எளிய மக்களுடைய அவர்களுடைய வாழ்நிலையை வதைக்கக்கூடிய, சிதைக்கக்கூடிய விதத்திலே கொள்கைகளை மாற்றம் செய்தது, அவர்களுடைய வீடுகளை உண்டாக கொண்டு இடித்தது, தொழிலாளர்களை உரிமைகள் எல்லாம் தொடர்பான சிதைத்து அளித்த அந்த வேலையை தான் மோடி அரசாங்கம் செய்தது. மோடி அரசாங்கம் தேசபக்தி, தேசபக்தி என்று நமக்கு கோரம் எடுக்க முயற்சி செய்கிறது. தேசபக்தி என்று அவர்கள் எதை சொல்கிறார்கள்? தேசபக்தி என்று அவர்கள் நினைப்பது கார்பரேட்டுகளுக்கு உதவுவது, சலுகை செய்வது. அதே போல ஏழை எளிய மக்களை, இந்தியாவுடைய இளைஞர்களை, பெண்களை, அவருடைய வாழ்வாதாரங்களை சிதைத்து அளிப்பது, இதுதான் தேசபக்தியா? ஒவ்வொரு நாளும் மோடி சொல்லிக் கொண்டிருக்கிறார், நான் கேரண்டி, மோடி கேரண்டி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். உத்தரவாதம் என்று சொல்கிறார்கள், உத்தரவாதம் எதுவும் இல்லை, மோடி கேரண்டி என்று எதை சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த உத்தரவாதத்தை நான் உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். கடந்த 10 ஆண்டுகளில், கடந்த 10 ஆண்டு காலத்தில் 300,000 அதிகமான தினக்கூலி தொழிலாளர்கள் தங்கள் உயிரை தற்கொலை செய்து கொண்டு மாய்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்று சொன்னால் ஒரு நாளைக்கு 95 தொழிலாளர்கள் தங்கள் உயிரை மாய்த்துக் கொள்கிறார்கள், மாய்த்துக் கொள்வதற்கு கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இதுதான் மோடி அரசாங்கம் கொடுத்த கேரண்டி. இன்றைக்கு எந்த கேரண்டியும் இந்த மோடி அரசாங்கத்தால் கொடுக்க முடியவில்லை. நேற்றைய தினம் இந்தியாவிலே, டெல்லியிலே மிக பிரம்மாண்டமான விவசாயிகளுடைய போராட்டம் என்பது நடந்திருக்கிறது, விவசாயிகள் கூட்டம் என்பது நடந்திருக்கிறது. அந்த விவசாயிகளுடைய கோரிக்கை என்ன?
அவர்கள் குறைந்தபட்ச ஆதார விலை விளைபொருள்களுக்கு கேட்கிறார்கள். தொழிலாளருடைய கோரிக்கை என்ன? குறைந்தபட்ச வாழ்வாதார ஊதியம் கேட்கிறார்கள். இதற்கெல்லாம் மோடி அரசாங்கம் எந்த கேரண்டியும் எந்த உத்தரவாதமும் தரவில்லை என்பதை குறிப்பிட்டு விரும்புகிறேன். ஏழை எளிய மக்களுக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை, விவசாயிகளுக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை என்பதுதான் இன்றைய நிலை. மோடி என்ன செய்தார் தெரியுமா அவர்களே? விவசாயிகள் டெல்லிக்கு போராடுவதற்காக வந்தார்கள். அந்த விவசாயிகள் மீது அவர்களை தடுக்கிறேன் என்று சொல்லி அந்த விவசாயிகள் மீது ட்ரோன் என்று சொல்லக்கூடிய, ட்ரோன் என்று சொன்னால் மிகச் சிறிய அளவிலான ஹெலிகாப்டர் வடிவத்தில் இருக்கக்கூடிய மிகச் சிறிய அளவிலான விமானம் என்று சொல்லலாம். அந்த சிறிய விமானத்தை ஏவி, சிறிய அளவிலான ஹெலிகாப்டரை ஏவி அதிலே கண்ணீர் புகை குண்டுகளை வைத்து விவசாயிகள் மீது கண்ணீர் புகை குண்டு மழை பொழிந்தார்கள். விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டார்கள். அதே போல விவசாயிகள் மீது ரப்பர் குண்டுகளை வைத்து கொடூரமான முறைகளை தாக்கினார்கள். இதுதான் மோடி அரசு செய்த காரியங்கள். கார்பரேட்டுகளுக்கு தங்களுடைய சொந்த கூட்டு களவாணிகளுக்கு ஏராளமான சலுகைகளை அளிக்கக்கூடிய மோடி அரசாங்கம் ஏழை எளிய மக்கள் மீது, ஏழை எளிய விவசாயிகள் மீது எப்படிப்பட்ட தாக்குதல் எல்லாம் கொடுக்கிறது, இதுதான் மோடி அரசாங்கத்தினுடைய உண்மை முகம். எனவே இந்த மோடி அரசாங்கம் பின்பற்றக்கூடிய அந்த கொள்கைகள் எல்லாம், அந்த அரசாங்கத்தை தூக்கி எறிவதன் மூலமாக, வீழ்த்துவதன் மூலமாக நாம் அந்த கொள்கைகளை பின்பற்றி தர வேண்டும், முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற நிலையிலே நிற்கிறோம் தோழர்களே. இரண்டாவது முக்கியமான பிரச்சனை உங்கள் கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகிறேன். இன்றைக்கு மோடி அரசாங்கம் குடியுரிமை திருத்த சட்டத்தை நிறைவேற்றி அதற்கான விதிகளை அறிவிக்கையாக வெளியிட்டிருக்கிறார். ஆனால் மிக மகிழ்ச்சியாக ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை தமிழ்நாட்டிலே ஆளக்கூடிய நமது அணியின் அன்பு சகோதரர் ஸ்டாலின் அவருடைய தலைமையிலான ஆட்சியும், அதே போல கேரளாவிலே ஆளக்கூடிய அறுவை தொழில் பினராயி விஜயன் அவர்கள் தலைமையிலான ஆட்சியும், இந்த இரண்டு அரசாங்கங்களும் மிக தெளிவான முறையில் அறிவித்திருக்கிறார்கள். எங்கள் மாநிலத்திலே குடியுரிமை திருத்த சட்டத்தை அமலாக்க மாற்றம் என்று அறிவித்திருக்கிறார்கள். அதை நான் உணர்த்தி சொல்ல விரும்புகிறேன். அந்த சட்டம் இலங்கை தமிழர்களை அதிலிருந்து குடியுரிமை பெறுவதிலிருந்து விளக்குகிறது. அந்த மனிதநேயமான அந்த நடவடிக்கைகளை மறுக்கிறது அந்த சட்டம். குறிப்பாக இஸ்லாமிய சிறுபான்மை மக்களை அந்த சட்டம் குறிவைக்கிறது. நான் உண்மையிலே மகிழ்ச்சியாக அதை குறிப்பிட விரும்புகிறேன். இந்தியா கூட்டணி போட்டியிடுகிற ஒவ்வொரு எந்த தொகுதியில் ஒவ்வொரு தொகுதியிலும் குடியுரிமை திருத்த சட்டத்தை அமலாக்க மாட்டோம் என்கிற அந்த பிரகடனத்தை நாம் வலுவாக எடுத்துச் செல்ல வேண்டியிருக்கிறது. நாம் மதச்சார்பின்மைக்காக நிற்கிறோம், சமூக நீதிக்காக நிற்கிறோம். மதச்சார்பின்முடைய அந்த உரிமையங்களை, அரசியலமைப்பு சட்டங்களின் உரிமையங்களை உயர்த்திப்பிடிப்பதற்காக நிற்கிறோம். இந்த கூட்டத்தினுடைய பிரதானமான விளக்கமாக என்ன வைக்கப்பட்டிருக்கிறது? மாநிலங்களுடைய உரிமை மீது கூட்டாட்சி என்கிற அந்த உரிமையின் மீது நடத்தக்கூடிய பிஜேபி அரசாங்கம் நடத்தக்கூடிய அந்த தாக்குதலை பற்றி நாம் பேச வேண்டியிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி வெட்டமில்லாமல் மாநில ஆளுநர்களை பாஜக அல்லாத அரசுகள் மீது, எதிர்கட்சி அரசுகள் மீது ஏறி விடுவதற்கு முயற்சி செய்கிறது. தமிழ்நாடு சட்டமன்றம் நிறைவேற்றிய பல மசோதாக்களை, பல சட்ட மசோதாக்களை பாரதிய ஜனதா கட்சியுடைய ஒன்றிய அரசாங்கம் சொன்ன ஒரே காரணத்திற்காக ஆளுநர் அனுமதி தர மறுத்துக் கொண்டிருக்கிறார். கேரளாவிலும் இதே நிலைமைதான் நீடித்துக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசாங்கம் இதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்திற்கு சென்றது. கேரள அரசாங்கமும் உச்ச நீதிமன்றத்திற்கு சென்றது. உச்ச நீதிமன்றம் ஆளுநர்களுக்கு எச்சரிக்கையுடன் நீங்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு நடந்து கொள்ளுங்கள் என்று எச்சரித்தது. ஆனால் அவர்கள் அதற்கு பணியை மறுத்திருக்கிறார்கள். நிதி ரீதியாகவும் பாஜக இல்லாத அந்த பாஜக அரசு அல்லாத அந்த மாநிலங்களுக்கு மிக மோசமான அந்த நிலைமை உருவாக்கப்படுகிறது. ஜிஎஸ்டி மூலமாக வரக்கூடிய அந்த பங்கு, அதே போல பல்வேறு வரிகள் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த பங்கு எதையுமே மாநிலங்களுக்கு தர முடியாது என்று பாஜக அரசாங்கம் சொல்கிறது. சகோதரர்களே, நண்பர்களே, முக்கியமான விஷயத்தை குறிப்பிட விரும்புகிறேன். கடந்த 10 ஆண்டு காலத்தில் எரிபொருள்கள் மீதான, பெட்ரோலிய பொருட்கள் மீதான சுங்க வரி, சர்ச்சார்ஜ் போன்ற பல்வேறு வரிகள் மூலமாக கிட்டத்தட்ட 28 லட்சம் கோடி ரூபாய் உங்களுடைய பாக்கெட்டில் இருந்து பிக்பாக்கெட் அடித்திருக்கிறார்கள் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இப்படியாக ஜெயப்படி என்பது நடந்து கொண்டிருக்கிறது. சாதாரண ஏழை எளிய மக்கள் பயன்படுத்தக்கூடிய விலைவாசி, பொருட்களுடைய விலைவாசி உயர்ந்து கொண்டிருக்கிறது. அதே போல வரிகள், மறைமுக வரிகள் என்பது ஏழை மக்கள் மீது திணிக்கப்படுகிறது. ஆனால் அதற்கு மாறாக கார்பரேட் வரி என்பது குறைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே நம்மிடமிருந்து அளிக்கப்படுவது என்னுடைய பணி, உங்களுடைய பணம், என்னுடைய பணம், மக்களுடைய பணம், இதெல்லாம் அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதைத்தான் மோடி சொல்றார். இப்போது நான் கேரண்டி, மோடி கேரண்டி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்.
மக்களுடைய பணத்தை அடித்து அடிப்பதற்கு மோடி கேரண்டி தருகிறார். இதுதான் அவர் சொல்லக்கூடிய புதிய இந்தியா. நான் தமிழக திமுக அரசாங்கத்தை போராட்ட கடமை கொண்டிருக்கிறேன். இந்த கூட்டாட்சியின் அந்த கோட்பாட்டை பாதுகாப்பதற்காக திமுக அரசாங்கம் தொடர்ச்சியான அந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. இன்னொரு முக்கியமான விஷயத்தை உங்களுடைய சுட்டிக்காட்ட விரும்புகிறேன், அமித்ஷாக அதை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நம்முடைய கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்கள் மாநில உரிமைகளுக்காக டெல்லியிலே மகத்தான மாபெரும் தர்ணா போராட்டத்தை நடத்தார். அந்த போராட்டத்தை ஆதரித்து முதல் ஆதரவு குரல் முதல் வாழ்த்து குரல் என்பது தமிழக முதலமைச்சர் அருமைச்சர் சாரணம் என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இந்த போராட்டம் என்பது ஒரு மகத்தான போராட்டம். இந்த போராட்டம் என்பது மாநிலத்தினுடைய மக்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்காக மாநிலத்தினுடைய பொருளாதார நிலைமையை பாதுகாப்பதற்காக நடக்கக்கூடிய இந்த போராட்டம். அதே போல இந்த போராட்டம் என்பது மிகப்பெரிய அளவிற்கு நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படை அம்சமாக இருக்கக்கூடிய கூட்டாட்சி என்கிற மகத்தான கோட்பாட்டை மதிப்பதற்கான போராட்டம், பாதுகாப்பதற்கான போராட்டம், வலுவாக உயர்த்திப்பதற்கான அந்த போராட்டம். அந்த போராட்டத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்து வலுவாக நடத்தி கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டிலே அந்த போராட்டத்தை உறுதியாக எடுத்துச் செல்கிறோம். தமிழ்நாடு அரசாங்கமும் அந்த போராட்டத்தை நம்மோடு இணைந்து உறுதியாக எடுத்துச் செல்ல கொண்டிருக்கிறது என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இந்த குறிப்பிட்ட இந்த கூட்டத்தினுடைய இரண்டாவது முக்கியமான அம்சம் மகளிர் உரிமைகள் சம்பந்தப்பட்டது. பெண்கள் சக்தி என்று மோடிஜி தொடர்ந்து சொல்கிறாரே, அதை பற்றி நாம் என்ன சொல்ல இருக்கிறது? நாரி சக்தி என்று மோடி சொல்கிற அதனுடைய உண்மை நிலவரம் என்ன? நாடாளுமன்றத்திலே மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை அவர் கொண்டு வந்தார். அவர் அந்த மசோதாவை நிறைவேற்றவும் செய்தார், அதைத் தொடர்ந்து அதை சட்டமாக்கவும் செய்தார். இதையெல்லாம் செய்துவிட்டு மகளிர் இடஒதுக்கீடு தந்த அந்த விஷயத்தை மட்டும் 10 ஆண்டுகளுக்கும் மேலாக தள்ளி போட்டதை செய்தார். இதற்கு பொருள் என்ன? மோடி பெண்களை மோசமான முறையில மோசடி செய்திருக்கிறார். அவர் இந்திய நாட்டுடைய பெண் சக்தியை மிக மோசமான முறையில ஏமாற்றிருக்கிறார் என்பதை தவிர வேற என்ன? அந்த மசோதா உண்மையிலேயே இப்போது அமலுக்கு வந்திருக்குமானால் அடுத்த மக்களவையிலே 18வது மக்களவையிலே கிட்டத்தட்ட 180 பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கும். அதை தட்டிப்படுத்திருக்கிறது மோடி அரசாங்கம். இந்த பின்னணியிலே ஆசியாவிலேயே நாடாளுமன்ற சட்டமன்றத்திலே மிக மோசமான பின்னாடி இருக்கக்கூடிய மிக மோசமான நிலையில் இருக்கக்கூடிய நாடாக இந்தியா இருந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு முக்கியமான மோசமான பிரச்சனை என்னவென்று சொன்னால், கடந்த 10 ஆண்டு கால மோடியுடைய ஆட்சியிலே இந்தியாவிலே பெண்கள் மீதான குற்றங்கள் வன்குற்றங்கள் 28% அதிகரிக்கிறது என்பதை குறிப்பிட விரும்புகிறேன். கடந்த ஆண்டு மோடி அரசாங்கம் வெளியிட்ட அந்த அரசாங்கத்தின் சொந்த தகவல்களின்படியே கூட ஒவ்வொரு நாளும் 88 பெண்கள் மோசமான முறையிலே பாலுறவுக்கு உள்ளாக்கக்கூடிய வல்லுறவுக்கு உள்ளாக்கப்படக்கூடிய சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. கடந்த 10 ஆண்டு காலத்திலே கிடைத்திருக்கக்கூடிய விவரங்களின்படி சராசரியாக ஒவ்வொரு நாளும் 6000 to 7000 பெண்கள் வரதட்சணை கொடுமையால் பாதிக்கப்படக்கூடிய மரணம் சம்பவிக்கக்கூடிய அந்த நிகழ்வு என்பது நடந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு அதிர்ச்சிகரமான விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன் தோழர்களே. சராசரியாக இந்த மோடியுடைய ஆட்சியில ஒவ்வொரு ஆண்டும் கிட்டத்தட்ட 60,000 to 70,000 பேர் ஒவ்வொரு ஆண்டும் 60,000 to 70,000 பெண்கள் மிக மோசமான முறையில கொடூரமான முறையிலே எரித்து படுகொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த சம்பவங்கள் நடந்திருக்கிறது. இதுதான் மோடி அரசாங்கத்தினுடைய உண்மை நிலவரம். இந்தியா பல 2 போர்களிலே ஈடுபட்டிருக்கிறது. அந்த போர்களிலே கூட இத்தனை வீரர்கள் கொல்லப்பட்டதில்லை. அத்தனை கொடுமை இந்திய பெண்களுக்கு மோடியின் ஆட்சியில் நடந்திருக்கிறது. And why is this so? No justice for women. ஏன் இப்படி நடக்கிறது? இந்தியாவிலே மோடியினுடைய ஆட்சியிலே பெண்களுக்கு எந்த நீதியும் கிடைக்கவில்லை. ஏன் இந்த நிலைமை இருந்து கொண்டிருக்கிறது? ஒவ்வொரு 100 வழக்குகள் பெண்கள் மீதான தாக்குதல்கள் குறித்த 100 வழக்குகளிலே 75 வழக்குகள் அப்படியே தள்ளுபடி செய்யப்படக்கூடிய நிலைமை கைவிடப்படக்கூடிய நிலைமை என்று இருந்து கொண்டிருக்கிறது. இந்த அரசாங்கம், குறிப்பாக பாஜகவினுடைய இந்த அரசாங்கம், RSS-ஆல் வழிநடத்தப்படக்கூடிய இந்த அரசாங்கம் பெண்களுக்கு எதிராக எவ்வளவு மோசமான நிலைமையில இருந்து கொண்டிருக்கிறது. கிரிமினல்களுக்கு ஆதரவாக நடந்து கொண்டிருக்கிறது. பில்கிஸ் பான் வழக்கிலே நாம் பார்த்தோமே, அதே போல ஹத்ராஸ் பெண் பாலியல் வல்லுறவு வழக்கிலே நாம் பார்த்தோமே, அதே போல மிக மோசமான முறையில இந்த குத்துச்சண்டை வீராங்கனையினுடைய அந்த போராட்டத்திலே நாம் பார்த்தோமே, இந்த எல்லா நிகழ்வுகளிலும் கிரிமினல் குற்றவாளிகளை தான் பாஜக அரசு பாதுகாத்தது. நண்பர்களே, இந்த அரசாங்கம் மோடியினுடைய இந்த அரசாங்கம் மனுவாத கருத்தியலால் வழிநடத்தப்படக்கூடிய அரசாங்கமாக இருக்கிறது. சமூக நீதிக்கு எதிரான அரசாங்கமாக இருந்து கொண்டிருக்கிறது.
பிராமணிய அந்த கோட்பாடுகளால் வழிநடத்தப்படக்கூடிய அரசாங்கமாக இருக்கிறது. அதனால் தான் அரசாங்கம் பெண்களை ஏமாற்றுகிறது, பெண்களை வஞ்சிக்கிறது, பெண்களுக்கு படுதாபமாக நிலைக்கிறது. எனவேதான் பெண்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்காக, மாநிலங்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்காக நம் முன்னே பாஜக அரசாங்கத்தை தூக்கி எறிய வேண்டும் என்கிற அந்த மிக முக்கியமான கடமை இப்போது இருக்கிறது. நான் மிக மகிழ்ச்சியான முறையிலே அதை தெரிவிக்க விரும்புகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். திமுகவுடைய தலைமையானது இன்றைக்கு இந்தியா கூட்டணி கட்சியுடனான அந்த கூட்டணி பேச்சுவார்த்தையை மிக சுமூகமான முறையிலே நடத்தி முடித்திருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு பார்க்கிறேன். இப்போது தர்மம் வந்துவிட்டது, நம்முடைய ஒட்டுமொத்த பலத்தையும் திறக்கியாக வேண்டிய கட்டம் வந்துவிட்டது, நம்முடைய அனைத்து சக்தியையும் ஓரணியில் திறக்க வேண்டிய கட்டாயம் வந்திருக்கிறது. இப்போது நம் அனைவருக்கும் ஒரே ஒரு இலக்கு தான். அந்த இலக்கு என்னவென்று சொன்னால் தோழர்களே, தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய 39 இடங்களிலும் 39 இடங்களையும் நாம் வென்றாக வேண்டும். அதே போல பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியை நாம் வென்றாக வேண்டும். அப்படிப்பட்ட அந்த அனைத்து தொகுதிகளிலும்